அண்டர்வேர்லேயே லேசாக மோஷன் வந்துடுறது, இல்லைன்னா அண்டர்வேரில் மோஷன் கரை இருக்கிறது. இது காமனாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வருது, இல்லைன்னா குழந்தைக்கு லூஸ் மோஷன் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது எதனால் வருது அண்ட் இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி கிரேடில் இருக்கவங்க விளையாட்டு புத்தியாகவே இருப்பாங்க, டாய்லெட் போகிறதுக்கு எப்போவுமே ஒரு ஹெசிடன்சி இருக்கும் அண்ட் சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் ஸ்டூல்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அண்ட் அந்த மோஷன் எல்லாமே பெருங்குடலில் போய் ஸ்டக் ஆகிடும். ஸோ லிக்விடாக ஃபார்ம் ஆகிற ஸ்டூல்ஸ் அந்த ஹார்ட் ஸ்டூல்ஸை தாண்டி அவங்களே அறியாமல் வெளியே வந்து அவங்களோட இன்னர் வேற ஸ்டெயின் பண்ணிடுது. பட் ஆக்சுவலாக இது வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த கான்ஸ்டிபேஷன், தட் இஸ் மலச்சிக்கல் அண்ட் இம்ப்ராப்பர் டாய்லெட் ஹேபிட்ஸ். ஸோ ஆஸ் அ பேரண்ட் இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்பர் ஒன், உங்கள் பசங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும். ரெண்டாவது, சாப்பாட்டில் நிறைய நார் சத்துள்ள பொருள் கொடுக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் குழந்தைக்கு நல்ல டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்துட்டு ரெகுலராக ஒரு குட் டாய்லெட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்கணும்.